இதெல்லாம் ஜீவியம் அவர்கள் பத்தி எதுவுமே படத்தோட டீம் வந்து ரிவீல் பண்ணாம இருந்தாங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்குதான் லியோ படத்தோட ட்ரெய்லர் இப்ப பயங்கரமா வந்திருக்கு. ஆமாங்க, ட்ரெய்லர் பார்க்கும் போதே செம சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போது முழுக்க முழுக்க படத்தோட டீம் வந்து காஷ்மீர்ல மட்டும்தான் ஷூட் பண்ணிருக்காங்க போல இருக்கு, வேற எங்கேயுமே போய் ஷூட் பண்ணல போல இருக்கு அப்படின்ற அளவுக்குதான் வந்து ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. வழக்கம் போல லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய பேட்டர்ன் எல்லாம் அவங்களுடைய ஆக்சன் எல்லாம் பூந்து விளையாடி இருக்காங்க. முக்கியமா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அண்ட் சஞ்சய் தத் அவர்கள் மெயின் வில்லனா இருப்பாரா, ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் மெயின் வில்லனா இருப்பாரா அப்படின்னு பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி நம்ம ஜிவிஎம் அவர்களுடைய அப்பியரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பயங்கரமா இருந்தது. நிறைய சீன்லயே வந்து காட்டியிருந்தாங்க. முக்கியமா அவர் பேசுற அந்த ஸ்லாங் ஆகட்டும், பேசுற வார்த்தைகள் ஆகட்டும், எல்லாமே செமையா இருந்தது. வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் போது கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து அங்கங்க இருக்கு, அதை தாண்டி நம்ம தளபதி விஜய் அவர்களும் ஒரு கெட்ட வார்த்தை, ஒரே ஒரு கெட்ட வார்த்தை ட்ரைலர்ல வந்து பேசியிருக்காரு. இதுக்கடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஃபேவரட் ஆக்டரான மன்சூர் அலிகான் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து காமிச்சாங்க, அதுவும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் ட்ரைலர் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் உடச்சு நவுத்திட்டு இதை தாண்டி வேற ஒண்ணு தரப்பா அப்படின்ற மாதிரி வந்து படத்தோட டீம் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வழக்கம் போல நம்ம அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் ட்ரைலருக்கு இன்னொரு மிகப்பெரிய பில்லரா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ட்ரைலர்ல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. லியோ பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க லியோ படத்தோட ட்ரைலர் பாத்தீங்களா, ட்ரைலர் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.